அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் தை வெள்ளிக்கிழமை. வராகியம்மன் வழிபாடு, ராகுகால வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வான அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் தான். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகுகால நேரம் வந்து வெள்ளிக்கிழமை 10:30 to 12 வரை இருக்குது காலை. இந்த நேரத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும். வராகியம்மன் படம் இருக்குது அப்படின்னா படம் எடுத்து வச்சுக்கோங்க. படத்தை எடுத்து வைத்துட்டு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வராகியம்மனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சைக்கனி, நல்ல ஒரு எலுமிச்சைக்கனியாக வாங்கி வச்சுக்கோங்க. வைத்துட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வைத்துட்டு நம்ம வந்து வராகியம்மன் பாதத்தில், படம் இருந்தால் பாதத்துக்கிட்ட வைங்க. படம் இல்லாதவங்க விளக்கு பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம், தள்ளி வச்சுக்கலாம். வைத்துட்டு நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இந்த ராகுகால வழிபாடு என்பது நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வழிபாடு. நம்ம தொடர்ந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை ராகுகாலத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு நினச்சது எல்லாம் நடக்கும். அதனால தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை என்று ராகுகால நேரத்தில் போயிட்டு கோயிலெலாம் போயிட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்துட்டு வரோம். எலுமிச்சைப்பழம் தீபம் கூட நம்ம ஏற்றி வைத்துட்டு வரோம். நம்ம வீட்டிலேயே கூட எலுமிச்சைப்பழம் தீபம் ஏற்றலாம். இதற்கு வந்து நீங்கள் எலுமிச்சை கனி மட்டும் வைத்தா போதும். அந்த எலுமிச்சைக்கனியில் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை தீர வேண்டும் தாயேன்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அல்லது திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டும், பணம் சேர வேண்டும், மனம் பயம் கவலை எல்லாமே தீரணும் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லி வழிபாடு செய்துட்டு அந்த எலுமிச்சைக்கனியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கொடணும். இப்போது வந்து உங்களுக்கு ஒருவேளை மனக்கவலை, மனப்பதட்டம், பயம் உணர்ச்சி ஏதோ போட்டு அமுக்குற மாதிரி நம்ம இரவுலாம் கெட்ட சக்தியாக வருது, கனவு வருது அப்படின்னா நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை வந்து புளிஞ்சு சாரா வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ஜீனி போட்டு நீங்கள் வந்து அதை ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம இது போடும்ல, லெமன் ஜூஸ் போடும்ல, அதே மாதிரி போட்டு குடிச்சிடணும். அல்லது நீங்கள் வந்து பணம் சேர்வதற்காக இந்த பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கேஷ்பாக்ஸ்க்குலாம் அந்த எலுமிச்சைப்பழம் வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எலுமிச்சைப்பழம் வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கண்திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படி நினச்சி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நிலைவாசலில் ஒரு சர்ப் கலர் துணியில் எலுமிச்சைப்பழத்தை கட்டி தொங்க வைக்கலாம். அதை வந்து நல்லா காய்ந்த பிறகு அதை எடுத்து நீரில் நீங்கள் போட்டுடலாம். அதுவரை அங்கேயே இருக்கலாம். இந்த வழிபாடு ஒரு 5 தான் ஆகும். நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். கேட்டதே கொடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சைப்பழம் வழிபாடு. எலுமிச்சைப்பழம் வைத்து நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வீக சக்தி நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு கொடுக்கும். இந்த வழிபாடு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் ராகுகால நேரத்தில் வெள்ளிக்கிழமை என்று. ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வார செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் பண்ணலாம், அல்லது வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகியம்மன் பற்றிய தகவலும் பூஜை முறைகளும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வராகியம்மன் பற்றிய தகவல் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.